சிலுவை பற்றிய, சிலுவையிலே மறித்த இயேசுவை பற்றிய நம்முடைய ஆன்மாவின் மருந்தாக அந்த தியானம் காணப்படுகிறது. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. இப்போ இயேசு சிலுவையில் தொங்கவில்லை, அவர் மறித்து உயிர்த்தெழுந்து விட்டார். ஆனால் அவர் சிலுவையிலே மறித்ததை நினைவு கூறும்படி இந்த நாளை நாம் அனுசரிக்கிறோம். அதனால் அழுது கொண்டும் இருக்க வேண்டாம். அதே நேரத்தில் இயேசு எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார், அவர் தான் எல்லாத்தையும் எனக்காக செய்தார், நான் ஏன் உபாசம் இருக்கணும், நான் ஏன் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்குன்ற டைமில் வேணும்னுக்கே இஷ்டத்துக்கு கிறிஸ்தவ சென்டிமெண்ட்டையும் மீறி தான் தோன்றித்தனமாக மகிழ்ச்சிக்கு ஒரு எல்லை இருக்கிறது. சிலுவை காட்சிக்கு உருகாதோர் எதற்கும் உருக முடியாது. எனவே இன்றைக்கு ஒரு புனித வெள்ளி என்றால் மற்ற நாளெல்லாம் பாவ நாள் என்ற அர்த்தம் அல்ல. இயேசு சிலுவையில் நமக்காக தியாக பலியானார். அதை குறித்து ஒரு சிறு செய்தி சுருக்கமாக நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். 1 Corinthians 23 நான் படிக்கிறேன், கேளுங்கள். 1 Corinthians 23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். உலக மக்கள் யார் யாரை பற்றியோ பிரச்சாரம் பண்ணுகிறார்கள். தொண்டர்கள் தங்கள் கட்சி தலைவரை பிரச்சாரம் பண்ணுகிறார்கள். மரித்து போனவர்களை வாழ்க என்று சொல்லி சத்தம் போடுகிறார்கள். நன்றாக கவனியுங்கள், மரித்தவர்களை வாழ்க என்று சொல்கிறோம். அவர்கள் மரித்து விட்டார்கள், ஆனாலும் அவர்களை வாழ்க என்று சொல்கிறோம். வேணா அது ஒரு சமுதாய சென்டிமெண்ட். காலம் சென்ற தமிழக முதல்வர் எம்ஜிஆர் மரித்தார், அவரை வாழ்க என்று சொல்கிறோம், அவரை பாராட்டுகிறோம். ஜெயலலிதா அம்மையார் மரித்தார்கள், பாராட்டுகிறோம். காமராஜர் மரித்தார், பாராட்டுகிறோம். ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, இப்படி அநேகர் தேசத்தின் தலைவர்கள், அவர்கள் எல்லாரும் மரித்தார்கள், ஆனாலும் அவர்களை வாழ்க என்று வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். மரித்து போனவர்களே பாராட்ட முடியுமானால் மரித்து உயிரோடு எழுந்து என்றைக்கும் ஜீவிக்கிற நம்மை ரட்சிக்கிற ஆண்டவராகிய இயேசுவை நாம் துதிக்க வேண்டும். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. அதான் ரொம்ப முக்கியம். மரித்தவர்களை பாராட்ட முடியுமானால் மரித்து 3 நாள் உயிரோடு எழுந்த இயேசுவை எவ்வளவு பாராட்டணும், ரொம்ப ரொம்ப அதிகமாக பாராட்டணும். இன்றைக்கு அவர் மரித்தனார், உலகமே அதை இப்பொழுது அனுசரித்துக் கொண்டிருக்கிறது. அதனால் தான் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். ஏன் அவர் அதை எழுதினாரு? இயேசு உயிர்த்தெழுந்த பிறகுதான் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நாங்கள் பிரசங்கிக்கிறோன்றார். இயேசு உயிர்த்தெழாவிட்டால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம் என்று சொல்ல மாட்டார். மண்ணுக்கு மண்ணா போனவர் அல்ல. இயேசு மரித்து 3 நாள் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. 1 Corinthians 1:18 படிக்கிறோம், சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. சிலுவை பற்றி ஏன் பேசுகிறோம்? அதிலே உலக ரட்சகர் இயேசு மரித்தார். அது கெட்டு போகிறவர்களுக்கு தான் பைத்தியம். சாதாரண ஏழ்மையின் கோலமாக இயேசு வந்ததுனால அதை மதிக்க மாட்டாங்க. அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, ஒருவராய் சாவாமை உள்ளவர், பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறவர், தேவகுமாரன், அண்ட சராசரங்களையும் படைத்தவர் என்று பாராட்டு சொல்லுகிற பரிசுத்த வேதாகமம் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார் என்பதையும் சொல்லுகிறது அல்லவா? அதனால்தான் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம். அது ஒரு கோழைத்தனம் அல்ல, அது வெற்றியின் சின்னம். அவர் சிலுவையிலே மனுக்குலத்தின் பாவத்திற்காக நமக்காக மரித்தார். தம்முடைய பரிசுத்தமான இரத்தத்தை நமக்காக தியாகமாய் கொடுத்தார். பரிசுத்தமான ரத்தம், உலகத்திலே பரிசுத்தமான ரத்தம் இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான். பாவ மனிதனுக்காக இந்த பூமியிலே தம் ரத்தத்தை கொடுத்தார். அப்படி பார்க்கும் பொழுது
எதற்காக இந்த பாடுகள்? இயேசுவின் இந்த சிலுவை பாடுகள் எதற்காக? முதலாவது அடிப்படை, Why Jesus crucified on the cross? The basic fundamental, number one, because of our sin, to take away our all sins, Jesus Christ crucified on the cross on Calvary Hill. 1 பேதுரு 2 அதிகாரம் 24 வசனத்தில் படிக்கிறோம், நமக்கு பாவ பரிகாரமாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே அறையப்பட்டார். யாராவது இப்படி இன்னொருத்தருடைய பாவங்களுக்காக தம் உயிரை கொடுக்க முடிந்ததா? முடியாது. இயேசு ஒருவரே, இயேசு கிறிஸ்து ஒருவரே மனுக்குலத்தின் பாவத்திற்காக இந்த பூமியிலே தம்முடைய இரத்தத்தை தியாக பலியாக கொடுத்தார். பாவம் உலகத்திலே மானிட வர்க்கத்திற்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால் அது பாவ பிரச்சனை. பாவம் ஒரு மனிதனை தேவனிடத்தில் இருந்து பிரித்து விடுகிறதா இருக்கிறது. பாவம் ஒரு மனிதனை தேவனிடத்திலிருந்து பிரித்து விடும். அந்த பாவியான ஒரு மனிதன் மோட்சத்திலே பங்கடைய வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். பாவ பரிகாரம் நமக்காக செய்தார். இந்த அன்பை உருவாகிய இயேசுவை போல யாரையுமே பார்க்கவே முடியாது. பாவ பரிகார நாமம் இயேசுவின் நாமம். அதுதான் உலக முழுசும் மக்கள் இயேசுவை துதிப்பதற்கு அவரை வணங்குவதற்கு காரணம் மனுக்குலத்தின் பாவத்திற்காக இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். ஒரு காலத்தில் திரு சந்திரசேகர் பிரதமராய் பதவியேற்ற பொழுது அவரை பார்த்து மக்கள் கேட்டார்கள், இப்படி நீங்கள் பிரதமராய் பதவியேற்ற இந்த இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நிறைய பிரச்சனை, மெனி ப்ராப்ளம்ஸ் இன் இந்தியா, ஹவு கேன் யூ சால்வ் ஃப்ரம் த பீப்புள் ஃப்ரம் திஸ் ப்ராப்ளம், எப்படி இந்திய மக்களை அநேக பிரச்சனை வந்து நீங்கள் விடுதலை செய்ய போகிறீர்கள் என்று அந்த காலத்தில் பாரத பிரதமர் சந்திரசேகர் பிரதமராய் பதவியேற்ற பொழுது மக்கள் கேட்டார்கள். அதுக்கு அவர் சொன்ன பதில், நான் இயேசு கிறிஸ்து அல்ல எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு என்று சொல்லிவிட்டார். அப்போ எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு இயேசு கிறிஸ்து தான் முடியும் என்று அவர் அதை ஒத்துக்கொள்கிறார். விசேஷமாய் பாவ பிரச்சனை, அது எந்த மலை காடு மேடு புண்ணிய ஸ்தலங்கள், மொட்டை அடித்தாலும் நெற்றியிலே பட்டை போட்டாலும் கழுத்திலே கொட்டைகளை கட்டினாலும் பாவத்திற்கு விமோச்சனமே கிடையாது. பாவ மன்னிப்பு இயேசு ஒருவரே தருகிறார். அதை நாம் மறக்கவே முடியாது. பாவ மன்னிப்பு தருகின்ற தேவன், பகலும் இரவாய் காண்கின்ற தேவன், காற்றாய் கடலாய் கடலாய் அலையாய் ஊற்றாய் உயிராய் உலகத்தின் ஒளியாய் உத்தமன் தோன்றிவிட்டார். இயேசு உத்தமன் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழுதி நம் ஆண்டவன் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவன் தோன்றிவிட்டார். பழைய பாட்டு. அப்போ பாவ மன்னிப்பு தருவதற்காக தான் இயேசு நமக்காக சிலுவையில் பலியானார். அதே நேரத்தில் நாம் பாவங்களுக்கு செத்து அந்த பாவ மன்னிப்பை பெற்ற நாம் அதை விட்டுட்டு நீதிக்கு பிழைக்கும்படி, அதாவது நாம் செய்கிற நற்கிரியைகள் அல்ல, அதை காட்டிலும் ஒரு நீதி என்கிற பட்டம், அதை காட்டிலும் ஒரு இலவசமாய் நாம் நீதிமான்கள் என்கின்ற ஒரு பட்டம் எப்படி கிடைக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்து உன்னுடைய ரத்தத்தினாலே நாம் கழுவப்படும் பொழுது, நாம் ரட்சிக்கப்படும் பொழுது, அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் நீதிமான்கள், அவருடைய பிள்ளைகளாக அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்வோம். ரெண்டாவது பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 53 அதிகாரம் 11 வசனம். ஏசாயா 53:11,
நம்முடைய அக்கிரமங்களை இயேசு கிறிஸ்து சுமந்து கொள்வதற்காக சிலுவையில் அறையப்பட்டார். அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார். எவ்வளவு வேதனை பாருங்க. நம்ம கண்ணியமா வாழ்ந்து கொண்டு இந்த உலகத்திலே நம்ம ரொம்ப கண்ணியமாக எந்த தப்பு செய்யாம கண்ணியமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கையில் நம்ம மேல பழி சுமத்தி அக்கிரமக்காரன்ங்கிற பட்டத்தை நம்ம மேல சுமத்தும் பொழுது அபாண்டமா எவ்வளவு வேதனைப்படுகிறோம். ஆனால் தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து தேவகுமாரனா இருந்தும் அவர் சிலுவையிலே தொங்கின பொழுது அவருக்கு இரண்டு பக்கத்தில் இரண்டு கல்லர்கள் தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வழிபோகர் வருகையிலே போகையிலே அவர்களை பார்க்கும் பொழுது, ஓ இந்த ரெண்டு பேரும் பாவிகள், கல்லர்கள், பயங்கரமான கொடுமை செய்தார்கள், நல்லா தெரியும் இவங்கெல்லாம் பார்த்துருக்கு. அப்ப சென்ட்ரல்ல இருக்கிற இருந்தாலும் பயங்கரமான அக்கிரமம் பாவம் பண்ணியிருக்கோம், அதனால்தான் அந்தாலும் கூட சிலுவையில் சேர்த்து அறிந்திருக்கிறார்கள் என்று தலையை துடுக்கி பரியாசம் பண்ணி கொண்டு போகும் அளவுக்கு அக்கிரமக்காரரில் ஒருவனாக இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்டார். எத்தனை பயங்கரமான நிந்தனை, அவமானம் பாருங்கள். நம்முடைய அக்கிரமங்களை அவர் ஏற்றுக்கொள்வதற்கு அக்கிரமக்காரனை போல அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார், ஏற்றுக்கொண்டார். நம்முடைய அக்கிரமங்கள் தான் அவரை சிலுவையில் அறைய வைத்தது. அடுத்தது ஏசாயா 53:4 நம்முடைய பாடுகள் துக்கங்களை இயேசு சிலுவையில் சுமந்தார். எங்கேயுமே பாருங்க, பாடுகள் பாடுகள் என்று வந்தாலே அதற்கு பிறகு ஒரு மகிழ்ச்சின்னு சொல்ல மாட்டேன். பாடுகள் வந்தாலே துக்கம்தான். யாராவது பாடுகள் வரும்பொழுது சந்தோஷப்பட முடியுமா? முடியாது. அப்போ பாடுகள் துக்கங்களை இயேசு சிலுவையில் சுமந்தார். அருமையான ஒரு வசனம், துக்கம் நிறைந்தவராய் நாம் விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. அவர் சிலுவையிலே துக்கம் நிறைந்தவராய், அந்த கேடு அடைந்தவராய், இயேசுவை போல் அழகுள்ளவர்கள் யாருமே இல்லை. முற்றிலும் அழகுள்ளவர் அவர், சாரோனின் ரோஜா, லீலி புஷ்பம், வெண்மையும் சிவப்புமானவர். அப்படியெல்லாம் வர்ணிக்கின்ற இந்த பரிசுத்த வேதாகமம், இயேசு கிறிஸ்து துக்கம் நிறைந்தவராய், அந்த கேடு அடைந்தவராய். நாம் அந்த நேரத்திலே இயேசுவின் முகத்தை சிலுவையிலே தொங்கின பொழுது பார்த்திருந்தால் பார்ப்பதற்கு சகிக்க கூடாத அளவுக்கு அவர் முகம் அகோரமாய் சிலுவையிலே தொங்கினார். அந்த அளவுக்கு நம்முடைய பாடுகள் துக்கங்கள் அவரை போய் தாக்கியது. It took our all passions, problems, troubles, pain on him on the cross. That is very important. அடுத்தது பார்க்கிறோம் 8:17 நம்முடைய பலவீனங்களை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்தார். பலவீனம் என்று ஒன்று இருக்கிறதா? இருக்கிறது. அதனால்தான் பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. ஏன்? உன் பலவீனத்திலே இயேசு கிறிஸ்து பலன் கொடுக்கும்படியாக தான் சிலுவையிலே அந்த பலவீனத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அப்படியே டயர்டா பலவீனமா மாறிட்டார். அவர்கிட்ட இருந்த வல்லமை, பலன் எல்லாம் அவரை விட்டு போய்விட்டார். எல்லாம் போயிடுச்சு. நம்மை விட மிகுந்த பலவீனத்தோடு அவர் சிலுவையில் ஒரு சாதாரண மனிதனாக அவர் அதை ஏற்றுக்கொண்டார். அங்க எந்த விதமான அற்புதமும் அவர் செய்யவில்லை. காரணம், பிதாவின் சித்தம், இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அவர் எந்த அற்புதமும் செய்யக்கூடாது. கெட்செமனே தோட்டத்தில் அந்த மல்குஸ் காதை பேதுரு வெட்டின பொழுது அவருடைய காதை எடுத்து அந்த மல்குசு காதோடு பொருத்தி சுகமாக்கினாரே, அவர் இந்த பூமியில் இருந்த பொழுது சிலுவை மரணத்திற்கு முன்னாடி அவர் செய்த அற்புதம். அதற்கு பிறகு அவர் சிலுவையிலே மரித்து 3 உயிர்த்தெழுந்த பிறகு அன்று முதல் இன்று வரை இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்து கொண்டு வருகிறார். அந்த நேரத்தில் சிலுவையில் தொங்கும் பொழுது ஒரு பாடுள்ள மனிதனாக அவர் தொங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய பலவீனங்களுக்காக இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அடுத்தது ஏசாயா 53:5 நம்முடைய நோய்களை
நம்முடைய நோய்களை இயேசு சிலுவையிலே சுமந்தார். நோய்களை இயேசு சிலுவையிலே சுமந்தார். மானிடர் வர்க்கத்திற்கு பலதரப்பட்ட நோய்கள் இருக்கிறது, அதையெல்லாம் கூட இயேசு சிலுவையிலே சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானோம் என்று வேதம் சொல்லுது. அவருடைய தழும்புகளால் குணமானோம். நம்ம நினைக்கலாம் டாக்டர் கிட்ட போனோம் அதனால சுகமானது என்று. டாக்டர்ஸ், மெடிக்கல், மெடிசன், மருத்துவம், மருத்துவர்கள், மருத்துவச்சிகள், இவர்களை எல்லாம் உண்டாக்கினதும் ஆண்டவர் தான். யாத்திராகமத்திலே மருத்துவச்சிகள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ அந்த காலத்திலே மருத்துவச்சிகள் இருந்திருக்கிறார்கள், சிகிச்சை கொடுத்திருக்கிறார்கள். அன்று முதல் இன்று வரை மருத்துவம் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் சீடர்களில் லூக்கா என்ற சுவிசேஷம் பார்த்தீங்கன்னா அவர் மருத்துவர். இயேசு சிலுவையில் மரித்ததற்கு சர்டிபிகேட் கொடுத்தது அவர் தான். அவர் சிலுவையிலே மரித்து விட்டார். அதுக்கு பிறகுதான் அவரை சிலுவையிலிருந்து அறிக்க அடங்க மாட்டாங்க. மருத்துவம் தேவனால் உண்டாக்கப்பட்டது. தேவனால் அன்றி எதுவும் வரவில்லை. நன்மையான எந்த ஈவுகளும் பூரணமான எந்த வரங்களும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது. அதற்காகவும் தான் அவர் சிலுவையில் மரித்தது நிமித்தமாக தான் இவ்வளவும் உண்டானது. யோசிக்க, டாக்டர் ட்ரீட் பட் ஜீசஸ் ஹீல்ஸ். ஒரு விசுவாசத்திற்கு அடையாளமாக நாம் மருத்துவத்தை எடுக்கிறோம், ஆனால் சுகமளிக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நோய்கள் இன்னும் சொல்ல போனால் 39 வகையான நோய்கள் இந்த உலகத்தில், மருந்து மாத்திரை ஊசி எதுவுமே இல்லையா. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக 40 அடிகள் வாரினால் அடிக்கப்பட்டார். உழப்பட்ட நிலம் போல அவர் முதுகு வாரினால் அடிப்பட்டது. அந்த தழும்புகள் நம்முடைய நோய்களை சுகமாக்குவதற்காக என்று வேதம் சொல்லுது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அடுத்தது கலாத்தியர் 3:13 படிக்கிறோம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து தாமே நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி கொள்ள சிலுவையிலே மரித்தார். சிலுவையிலே மரித்தார். அது என்ன, அது என்ன நியாய பிரமாணத்தின் சாபம் தெரியுமா? நீங்கள் யாத்திராகமம் 20 படிச்சுக்கிட்டே போங்க, லேவியராகமும் கூட உபாகமும் கூட. ஆனால் நியாயப்பிரமாணம் ஆரம்பிக்கப்படுகிறது யாத்திராகமத்திலே. எந்தெந்த தப்புக்கு என்னென்ன தண்டனை, அதான் நியாயப்பிரமாணம். ஒருவன் ஒரு தப்பு செய்தால் அதற்கு ஒரு வகையான தண்டனை. அது என்னென்ன தப்புக்கு என்ன தண்டனை அழகாக கொடுக்குறார். ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யாமல் போனால் அது ஒரு சாபம். கண்ணு தெரியாத ஒரு மனிதனை நிந்தித்தால் அவனை தடுக்கலை, அவன் வரும்பொழுது வழியிலே தடை கல்லை போட்டு அவன் இடறி விழுந்தால் அது உனக்கு சாபம். விதவை அவங்களுக்கு கொடுமைப்படுத்தினால் அது உங்களுக்கு சாபம். விதவைகளுக்குன்னு ஸ்பெஷலாக சில வார்த்தைகள் சொல்லியிருக்கிறார். ஒரு வீட்டிலே ஒரு வீட்டுக்கு போய் அவங்ககிட்ட ஒரு பொருளை வாங்குறியா கடனாக, அதை கொடுக்கலன்னா அது சாபம். கடன் வாங்கினால் அதை திரும்ப செலுத்தி விடு, செலுத்தாவிட்டால் அது சாபம். அப்படி நிறைய இருக்கு. உங்கள் வீட்டில் யாராவது வந்து ஒரு வேலை செய்தால் சூரியன் மறைவதற்குள் அவங்க கூலியை கொடுத்து விடு, கொடாவிட்டால் நீ மறுநாள் நீ போய் கொடு, இல்லாவிட்டால் அது சாபம். அப்படி நிறைய இருக்குது நியாய பிரமாணத்தின் சாபம். கரெக்டாக வச்சுருக்கிறார் அந்த காலத்திலே. இன்றைக்கும் அதை கடைபிடிக்கிறோம். அப்போ அந்த நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்கள் ஆக்கி கொள்ள, பெற்றோர் செய்கிற பாவத்தின் சாபம் 3-4 தலைமுறை மட்டும் நான் தண்டிப்பேன், ஆனால் அவருடைய அன்பு இரக்கம் 1000 இருக்கு. எது அதிகம் பாருங்க, அவருடைய மன்னிப்பும் அன்பும் இரக்கமும் தான் அதிகம். தண்டனை 3-4 மட்டும்தான். இயேசு இந்த பூமிக்கு வருவதற்கு முன்னாடி தான் அது கூட. இயேசு வந்த பிறகு, இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பிறகு இந்த நியாய பிரமாணத்தின் சாபங்கள் நீக்கப்பட்டன.
நீ என்னன்னா பாவம் பண்ணியா, எனக்கு இப்படி இருக்குதுன்னு பெற்றோரை பார்த்து இனி கேட்க முடியாது. அவனவன் பாவத்தின் சாபம் அவனவனுக்கே. அதனாலதான் அவனவன் இயேசு கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு அவன் ரட்சிக்கப்படணும். அதான் ஆண்டவர் சொல்ற, அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே, அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. அப்ப நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி கொள்ள இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். அதனால இந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை பற்றி நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவர் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டும், அவர் நமக்காக பாடுகளை ஏற்று நமக்காக இரத்தத்தை தியாகம் பண்ணியும், திரும்ப அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபம் உங்களை தொடாதபடி நீங்கள் உங்களை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். பர்ஃபெக்ட் லைஃப் வெரி இம்பார்ட்டன்ட், கரெக்டா இருக்கு எல்லாவற்றிலும். உண்மை, இயேசு கிறிஸ்து பாவம் செய்யவில்லை, அவர் நாமிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை, அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். நன்மை செய், உனக்கு ஆசீர்வாதம் உண்டு என்று வேதம் சொல்கிறது. 1 யோவான் 1:17, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அருமையான ஒரு வார்த்தை, நம் பாவங்களும் சுத்திகரிப்பு. எந்த மிருகத்தின் ரத்தம் நம் பாவங்களை சுத்திகரிக்காது, எந்த வழிபாட்டு ஸ்தலங்களும் நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்காது. எந்த புண்ணிய நதிகளோ புண்ணிய ஸ்தலம் என்று சொல்லிக் கொண்டு கிடக்கிறார்களே, அவைகளோ நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்காது. ஒரே ஒரு வழி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது, சுத்திகரிக்கிறது. இத்தனை காரியங்களுக்காக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு தம் ரத்தத்தை ஜீவ பலியாக கொடுத்தார். ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. மறுபடியும் நான் சொல்லி ஒரு பாடலை நாங்கள் பாடி ஜெபம் பண்ணி முடிக்கிறோம். முதலாவது நம் பாவங்களுக்காக, இரண்டாவது நம் அக்கிரமங்களுக்காக, மூன்றாவது நம்முடைய பாடுகள் துக்கங்களுக்காக, நான்காவது நம்முடைய பலவீனங்களுக்காக, ஐந்தாவது நம்முடைய நோய்களுக்காக, ஆறாவது நம்முடைய சாபங்களை போக்க இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். யோசித்து பாருங்க, நல்லதுதான். நமக்கு நன்மை செய்யும் பொருட்டு அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை மீட்டு ரட்சித்து அழியாத மோட்ச பேரின்பத்துக்கு நம்மை அழைத்து கொண்டு செல்ல இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். ஏதோ திடீரென்று வந்தது அல்ல, ஆல்ரெடி பிளான்ட் இன் டு தி ஹெவன். பிதாவானவர் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை மனுக்குலத்தின் பாவத்தை போக்க ரட்சிக்க இந்த பூமிக்கு அனுப்பினார். இது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாகவே பரலோகத்திலே பிதாவின் செல்ல பிள்ளையாக பிதாவின் வலது பார்சத்திலே ராஜாதி ராஜா தேவாதி தேவனுடைய குமாரனாக புகழ் மாலையின் உச்ச கட்டத்திலே துதிகளில் மத்தியில் வாசமா இருந்த இயேசுவை பிதாவானவர் இந்த பூமிக்கு அனுப்பினருடைய நோக்கம் பரலோகத்திலேயே திட்டமிடப்பட்டு இயேசு சிலுவையிலே மரிக்கணும் என்று சொல்லி அவர் வந்தார். கட்டாயமோ கம்பல்சரியோ அல்ல, இப்படியெல்லாம் அவர் நமக்காக செய்யணும்னு நிர்பந்தம் அல்ல, நம்மை வைத்த அன்பு. தேவன் தம்முடைய குமாரன் இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி இயேசு இந்த பூமிக்கு தந்தருளி எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த அன்புக்கு ஆழம் அகலம் நீளம் அளவே கிடையாது. அப்படிப்பட்ட அன்பை உருவாக்கி இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். இந்த அனுபவங்கள், பாவ மன்னிப்பு, பரிசுத்த வாழ்க்கை பெற்றிருக்கிறீர்களா? அடிப்படை ஆரம்பம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். என் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டு மீட்கப்பட்டிருக்கிறேன், நான் ஒரு விசுவாசி இயேசுவின் பிள்ளை என்று நீ சொல்ல முடியுமா? கிறிஸ்துவ குடும்பத்திலே பிறந்து விட்டதனாலே நான் இயேசுவின் பிள்ளை என்று சொல்ல முடியாது. உன் பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட வேண்டும்.
அப்படி என்றால் உன்னுடைய ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து ரத்தத்தால நீ கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். இயேசுவின் ரத்தம் அன்றி மனக்குளத்திற்கு மீட்பு வேறு கதி வேறு வழியே கிடையவே கிடையாது. ஆகையினால இன்றைக்கு நான் ஆண்டவருக்கு நாம் அர்ப்பணிக்கலாம். மீண்டும் ஒரு விசை கூட ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணலாம். ஜெபத்தோடு இந்த பாடலை கேளுங்கள்.